படிக்கக்கூடிய பள்ளியிலேருந்து கேட்டாங்க ஆன்லைன் வகுப்பு எடுக்கணும், அதுக்கு தனி கட்டணம் நீங்கள் செலுத்தணும். ஒன்றும் தேவையில்லைன்ட்ட. ஐந்து வயது குழந்தைக்கு எட்டு வயது குழந்தைக்கு ஆன்லைன் வகுப்பு தேவையில்லை. நீ ஒரு வரியை சொல்லி கொடுத்துட்டு போது என் பிள்ளை வேற ஒரு வரியில் கை வச்சிருப்பாங்க. உங்கள் லட்சணம் தமிழ்நாட்டினுடைய கல்வி, இந்தியாவினுடைய கல்வி தராதரம் எல்லாம் அருகாமையிலிருந்து ஆசிரியர் பக்கத்தில் பாடம் நடத்தும் பொழுது அந்த குழந்தைக்கு புரியலை. நீங்கள் ஆன்லைன்லேருந்து நீங்கள் ஒரு வரியை காமிக்கிறீங்க, அவர் ஒரு வரியை கையில் வச்சுருக்காரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவருக்கு புரியல. அவர் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாரோ அந்த நேரத்தில் கேட்க முடியல. மியூட் போடுங்க, மியூட் போடுங்கங்கிறீங்க. நீங்கள் அதிகபட்சமாக அந்த குழந்தைகள் சொல்லித் தருவது பேசாதீர்கள் என்று தானே, உரிமையை பேசு என்று எந்த பள்ளி கல்வியும் சொல்லிக் கொடுக்கிறது. உரிமையை பேசு என்று பேசாதீர்கள். இப்பயுமே ஆன்லைன் கிளாஸ் வந்து மியூட்டில் போடுங்க, மியூட்டில் போடுங்க. உங்கள் சந்தேகங்களுக்கு தனி நேரம் ஒதுக்க போடுங்க, மியூட்டில் போடுங்க. இதுதானே உங்களோட கல்வி வர்த்தகம், இதுக்கு தனி காசு. ஒரு மாநில அரசு 40% தான் கல்வி கட்டணத்தை வாங்கணும்னு சொல்லுது. ஆனால் உங்க அரசு கீழே கட்டுப்பட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிகளும் கல்லூரிகளும் தனியார் கல்வி நிலையங்களும் முழுமையாக கல்வி கட்டணத்தை வசூலிச்சுட்டு இருக்காங்க. இது அரசுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? முழுமையாக தெரியும். ஏன் கேட்காம இருக்கிறாங்கன்னா, அரசியல்வாதிகளுடைய அவங்க பிள்ளைகள், சொந்தக்காரங்க, பங்காளி, அவங்களுடைய உறவினர், மாமன், மச்சான் தான் 75% கல்வி நிலையங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கேள்வி கேட்க கல்வி வர்த்தக நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய பணத்தை தேர்தல் பரப்புரைக்காக தேர்தல் நிதிக்காக பெறுறாங்க, அதனால வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த கல்வி என்பது, அதுக்கான உரிமை என்பது, அந்த கட்டணத்தை செலுத்துவது அரசிடமும் மக்களிடமும் இருக்கான்னா ரெண்டு பேருமே இல்லை. அந்த நிதி நிறுவனங்கள்டையும் இந்த கல்வி நிறுவனங்கள்டையும் மட்டும்தான் இருக்கு. ஆக பெறும் ஒரு பெரிய தவற்றை நாம் பண்ணிட்டோம். நமக்கான வரலாற்றை, நமக்கான அரசியலை, நமக்கான அதிகாரத்தை நாம் கையில் வைத்து வைத்திருக்காது. யாரோ ஒருவரிடம் கொடுத்த வினை தான் இன்னைக்கு நம்ம வந்து தெருவில் நின்று கட்ட வேண்டிய நிலைமை. எந்த மாதிரி ஜனநாயக நாட்டில் இருக்கோம்னு பாருங்கள். இந்த நேரம் தேவையான ஒரு கருத்து பரப்புரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்களை விழிப்புணர்வு பெற செய்யணும், மக்கள் வந்து போராடணும், இந்த கருத்தை அரசுக்கு தெரிவிக்கணும்னு ஒரு சூழல் கூட நாட்டில் கிடையாது. ஒலி வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஒலிபெருக்கி கொடுக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு கூட்டம் நடத்துது, இதே காவல்துறை மறுத்துருவாங்களா? நாங்கள் ஒலிபெருக்கி கொடுக்க மாட்டோம் மறுத்துவாங்களா? தைரியம் உண்டா அவங்களுக்கு? எதிர்கட்சி கூட்டம் நடத்துது, உங்களால் சொல்லிவிட முடியுமா? எங்களை பார்த்து உங்களுக்கு எப்படி தருது, எப்படி தருது? ஒரு 20 பேரை கூட்டிகிட்டு வந்து சேர் நின்று பேசுவாங்கன்னு. ஆனால் நான் சவால் விடுறேன், கருத்தியலாக எங்களோட உங்களால் நிற்க முடியுமா? கருத்தியலாக என்ன ஒரு நாடு, என்ன ஒரு எவ்வளோ கொடூரமான ஒரு கொடூரமான ஒரு செய்தி. நாட்டினுடைய ஒரு நிர்வாக நிலை, ஒரு வீடுங்க ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிற வீடு, அதில் மோசடி. வீடு இல்லாமல் தவிக்கிறவங்களுடைய நிலை தெரியுமா? இந்த நாட்டில் 65% பேர் சொந்த வீடு இல்லாமல் தவிக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய தாரக மந்திரம் என்ன? 2020 இந்தியாவில் அனைவருக்கும் வீடு கொடுத்துட்டீங்களா? எனக்கு கூட வீடு கிடையாது, என் பேரில் வீடு கிடையாது. கொடுத்துட்டீங்களா எல்லாருக்கும்? நீங்கள் கட்டி கொடுக்கப்பட்ட வீடு 10 க்கு 10 அரை, அரசாங்கம்னு கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, 10 க்கு 10 அரை. எந்த ஒரு அரசியல்வாதியாவது அரசாங்கத்தால் கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டில் தான் இருந்து வாழ்கிறார் என்று உங்களால் சொல்லிவிட முடியுமா? எங்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குற நீங்கள் பெரிய மாட மாளிகையிலையும் கூட கோபுரத்துலையும் இருப்பீங்க, உங்களுக்கே சம்பளம் கொடுக்குறேன். நாங்கள் 10 க்கு 10 அறையில் அதுலேயும் மோசடி, அதுலேயும் மோசடி. ஒரு சினிமா படத்தில் சொல்லுவாங்க பார்த்து, ஒரு கழிவறை கட்டுறதுக்கான ஒரு ஸ்கீம் வந்து வெறும் 2500 ரூபாயை கையில் கொடுத்துட்டு கழிவறை கட்டி கொடுக்கப்பட்டதுக்கு 4 பக்கம் அட்டையை வச்சு போட்டோ எடுக்கிற மாதிரி தான் உங்கள் வீடு கட்டும் திட்டம். அதில் கொள்ள இதை பசுமை மண்டலமாக அறிவிச்சு விட்டோம் என்று சொல்லி முந்தானாலய செய்தி, முந்தானாலய செய்தி சிபிசிஎல் கம்பெனிக்கு இதே மண்ணில் நீங்கள் அவங்களுக்கான நிலையத்தை, தொழிற்சாலையை அமைத்துக் கொள்ளலாம் என்று சுற்றுச்சூழல் வன அமைச்சிடம் அனுமதி அளித்து விட்டது. கொரோனா காலம், மக்களுக்கு சோறும் நீரும் இல்லை, சரியாக வர்த்தகம் நடக்கலை, வாணிபம் நடக்கலை, வருமானம் ஈட்டலை. சிபிசிஎல் கம்பெனிக்கு மட்டும் வருமானம், அவர்களுக்கு இன்னைக்கு கிளியரன்ஸ் வழங்கப்பட்டு விட்டது. ஒரு கட்சி வாய் தரல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, அவர் வாய் தரல. ஏன் தெரியல, அங்கே எதுவும் போயிருக்காரு என்னன்னு தெரியல. யாரு எந்த கட்சியினரும் வாய் தரல, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உடனடியாக அறிக்கை கொடுத்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இப்படி ஒரு திட்டம் நிறைவேற்ற அனுமதி வழங்கப்பட்டது தவறு என்று அறிக்கை விட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என் அருமை சொந்தங்களே, யார் நமக்கானவர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். வாக்கு அரசியல் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி செய்ததில்லை.
மக்களுக்கான அரசியலை நாங்கள் செய்ய வேண்டும் என்று உங்கள் முன்னால் தளத்தில் வந்து நிற்கிறோம். இங்கே போன கூட்டத்தில் வந்து பேசினார மாநில ஒருங்கிணைப்பாளர் தந்தைமான சீமானின் தாய்மாமன் சாகுல் மீது அவர்கள் வந்து மக்களிடையே வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கலந்துகிட்டதுல கொரோனா தொற்று வந்து இன்னைக்கு சென்னையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை மற்ற கட்சிக்காரர்கள் முன்னெடுத்திருக்கிறார்களா? இது வரைக்கும் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்தார்களா? இல்லை இல்லை, இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் இது நடந்துட்டு போட்டோம், தேர்தல் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று அமைதியாக ஜூம் கான்பரன்சிங்கில் மட்டும் பேசி வேறு ஆன்லைனில் கட்சி நடத்துகிறாங்க, நாம் தமிழர் கட்சியை சொன்னாங்க. இப்போ அவரோட பையனே சொல்கிறாரு, ஜூம் கம்பெனியே எங்கள் அப்பாவுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணுன்றார். அந்த அளவுக்கு ஆன்லைனில் கட்சி நடத்திட்டுருக்கிறோமா நாங்கள்? மக்கள் முன்னாடி களத்தில் வந்து நின்று உங்களோடு உங்களுக்காக உங்களோடு நமக்காக நம்மளோடுன்னு நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். என் அருமை பெரியவர்களே, வங்கி என்பது உண்மையில் வறுமையில் வாடுகின்ற மக்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டது தான் வங்கி. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு வங்கி? கொள்ளக்கூட்டமாவது பரவாயில்ல, கொள்ளக்கூட்டமாவது பரவாயில்ல. மாதம் ஒன்றாம் தேதி ஆனால் வந்து காண உட்காந்துடுறாங்க. எங்களுக்கு தேவையான காசை நீங்கள் எங்கே வசூல் பண்ணுவீங்களோ தெரியாது. நான்கு மாதமாக கொடுக்க வேண்டாம்னு நிறுத்தி வச்சுருங்க, அஞ்சாறு மாதமாக மொத்தமாக சேர்த்து கொடுங்க அப்படின்னா எங்கிருந்து அந்த அஞ்சு மாதத்துக்கான காசு வரும்? அந்த அஞ்சு மாதத்திற்கான வருமானத்தை உங்களால் கட்ட முடியலன்னு நீங்கள் கைவிடுக்கிறீங்க உலக வங்கிக்கு. இப்போ உலக வங்கி ஒரு அறிக்கை விடுது, இந்தியா வாங்கியிருக்கிற கடனை உடனடியாக திரும்ப செலுத்தணும் அப்படின்னு. எங்கே போய் முடிப்பீங்க? ஒரு நிதியமைச்சர் பொறுப்புள்ள நிதியமைச்சர் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி பாக்கி 5909 கோடி பாக்கி இருக்கு, கொடுங்கன்னு தமிழக அமைச்சரை கேள்வி கேட்கும்போது சொல்கிறாங்க, வேண்டாம் ஒரு 95 கோடி தர்றேன், பின்னாடி மொத்தமாக கடனாக தர்றேன். எனக்கான நிதியை கூட கொடுக்க துப்பற்ற அரசு எங்களை தான் கடனை கட்டி என்று வற்புறுத்துகிறது. விவசாய கடனை தள்ளுபடி செய்ய இவர்களுக்கு யோக்கியதை இல்லை. வணிக நிறுவனங்களில் சிறு சிறு வர்த்தகர்கள் சிறு குறு தொழில் தொடங்குவதற்கு வாங்கிய கடனை ரத்து செய்ய இவர்களுக்கு இல்லை. ஆனால் வெறும் தொழிலதிபர்கள் மிகப்பெரிய முதலாளிகள் அவர்களுடைய கடனை ரத்து செய்ய இந்த அரசு காத்து கிடக்கிறது. இது பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களின் கால்களை பிடித்து கப்பி கொண்டிருக்கிற அரசு என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. இன்னொரு முறை ஜனநாயக நாடு, இந்திய அரசியலமைப்பை மதிக்கின்ற நாடு, அதன்படி அரசாட்சி நடத்துகிற நாடு என்று ஒருபோதும் சொல்லாதீங்க. முதலாளித்துவ நாட்டில் கூட இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் மக்களுக்கு வந்ததாக சரித்திரமே இல்லை. பெருமக்களே, ஒரு முதலாளித்துவ நாடு கூட குறைந்தபட்சமாக நீங்கள் செய்வது தவறு என்று சொல்ல முடியும், உங்கள் கருத்துக்களை பரப்ப முடியும், போராட முடியும். ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு கல்வி காசாக்கப்பட்டு, கல்வி கொள்ளை கொள்ளையாக ஒரு பெரிய பிஸ்னஸே இன்னைக்கு கல்வி. கல்வி என்றது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை. அது இன்னைக்கு வருமானம், அது இன்னைக்கு பெரிய தொழில், அது இன்னைக்கு பெரிய வர்த்தகம். அதன் மூலமாக காசு பார்க்கும் அரசியல்வாதிகள் எப்படி சரியான ஒரு கல்வியை நம்ம பெற முடியும்? அதனால தான் நாம் தமிழர் கட்சி சொல்கிறது, தரமான சமமான சரியான கல்வி இலவசம் என்று சொல்ல முடியுமா? நான் நேரடியாக வைக்கிறேன் சவால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இதே வாக்குறுதியை, சமமான சரியான கல்வியை நாங்கள் இலவசமாக தருகிறோம். அதாவது அடிப்படை கல்வியிலிருந்து ஆரம்ப கல்வியிலிருந்து உங்களுக்கு ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் நாங்கள் இலவசம் என்கிறோம். ஒருத்தர் இந்த ரெண்டு கட்சியும் சரி, இவர்களால் குறிப்பிட முடியுமா, சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா நடத்துகிற அவ்வளோ இன்ஸ்டிடியூஷனில் இந்த ரெண்டு கட்சிக்கும் அவங்களோட இதுலேருந்து தான் காசே, இதுலேருந்து தான் வருமானம். நீங்கள் என் பிள்ளைக்கு நம்ம படித்த படிப்பு இந்த பிள்ளை படிச்சிடக்கூடாது, நம்மளை விட புத்திசாலியாக மாறணும், நம்மளை விட அறிவாளியாக மாறணும் அப்படின்னு இருக்கிறதுலே பெரிய பள்ளிக்கூடமாக பார்த்து இருக்கிற அதை கொத்துக்கிட்டலாம் கடன் வாங்கி அடைச்சி கொண்டு போய் அவர் பிள்ளைய படிக்க வைக்கிறோம் எதுக்காக? ஒரு நப்பாசை. இந்த பிள்ளை ஒரு மாவட்ட ஆட்சியர் பிள்ளை மாதிரி நம்ம பிள்ளை வளர்ந்துடாதா? இவர் இந்த பிள்ளை மாதிரி நம்மளோட பிள்ளை பெரிய ஆள் ஆகிடாதா? ஒரு அப்துல் கலாம் மாதிரி மாறிடாதா? என் அறிவார்ந்த பெருமக்களே, அப்துல் கலாம் எந்த தனியார் பள்ளியிலும் படிக்கவில்லை, அரசு பள்ளியில் ஒரு சரிசமமான கல்வியை கற்றுத்தான் பெரிய ஆளாக வந்தார். நீங்கள் அது புரிதல் வேண்டும். உங்கள் உண்மையிலே சொல்ல போனால் அறிவு சிந்தனைகளை விசாலமான பார்வை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் ஒன்று கேட்கிறேன், உங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் வெறும் காசை வாங்கி கொண்டு சொல்லிக் கொடுக்கின்ற கல்வி எப்படிப்பட்ட விசாலமான அறிவை உண்டு செய்யும் என்று பாருங்கள். மக்களுக்காக களத்தில் நிற்க மாட்டாங்க, ஒரே நம்பிக்கையில் இருக்கிறாங்க.
களத்தில் நிற்க மாட்டாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாட்டாங்க, போராட மாட்டாங்க. ஆனாலும் நாங்கள் வெல்வோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஓட்டுக்கு 5000 ரூபா பேக்கேஜ் முடிச்சுட்டாங்க. இப்போ ஒரு தொகுதிக்கு 5000 வருகிறாங்களா ஒவ்வொரு தொகுதிக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி கருத்தியலையும் மக்கள் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டு முன்னால் வந்து நிற்கிறோம், ஒழுங்காக போராட நிற்கிறோம். 8 மணி நேரம் அந்த குழந்தை ஆன்லைன் கிளாஸ் 8 மணி நேரம் உட்காந்து இப்படியே பார்த்துட்டே இருந்தால் கண் என்ன ஆகும், அறிவு என்ன ஆகும், கூர்மை ஆகுமா, மயங்கிடாதா, மயக்கம் வராதா, இது குழந்தையின் உரிமையை மீறுவதாக இல்லையா? நான் சொல்லிட்டேன் என் பிள்ளைகளுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஒன்றும் வேண்டாங்க. இன்னைக்கு படித்து நாளைக்கு ஒன்றும் கலெக்டர் ஆக போகிறது இல்லை. புத்தகத்தை கொடுங்க, நான் வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்றும் பெருசாக ஒன்றும் நீங்கள் சொல்லி கொடுத்துட போகிறதில்ல. வேணவே வேணாம், என்னால் கட்டணம் செலுத்த முடியாது என்று மறுத்துட்டேன். நிர்வாகம் ஒன்றும் சொல்லலையே, ஒன்றும் சொல்ல முடியாது. 40% கட்டணத்தை தான் வசூல் செய்யணும் என்று அரசு நிர்ணயித்திருக்கிறது. 100% கட்டணத்தை இவர்களால் எப்படி வசூல் செய்ய முடிகிறது? அரசினுடைய அதிகாரத்தை, அரசினுடைய கட்டுப்பாட்டை, அரசினுடைய வேண்டுதலை இவர்கள் கேட்கவே இல்லை. அதனால நீங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளணும். இந்த அரசு நமக்கான அரசு இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். இதையெல்லாம் தாண்டி பொதுமக்கள் மீது இப்படி ஒரு அநியாயத்தை, இப்படி ஒரு ஏவுதலை, இப்படி ஒரு அடக்குமுறையை இந்த அரசு செய்வதை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாது நம்மளுடைய மிகப்பெரிய கோரிக்கை, நம்மளுடைய வேண்டுதல், நாம் இந்த அரசுக்கு வைக்க வேண்டிய கோரிக்கைகளை நாம் முறையாக சரியான காலத்தில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய முன்னெடுப்பை மேற்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அண்ணன் சொன்ன மாதிரி முன்னாடி பேசும்போது இன்னும் நம்ம வந்து ஒரு 10 பேர் நின்று கத்துனா இந்த அரசுக்கு போய் அழுத்தம் தந்துருமா? முதலில் ஜனநாயகப்படி ஒரு எதிர்ப்பை, ஒரு திட்டத்தின், ஒரு சட்டத்தை மக்களுக்கு எதிரானதாக வருவது இருந்தால் அந்த எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய ஒவ்வொருடைய இந்திய குடிமகனுடைய கடமை. அது தமிழனுக்கு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டிய நிலை. அதை நாமும் நாம் தமிழர் கட்சி நாம் அதில் இருப்பதினாலும் நம் கட்சியினுடைய மிகப்பெரிய நோக்கம் மக்களுக்கான அதிகாரத்தை நாம் படைக்க வேண்டும் என்பதனாலும் நாம் தான் முதல் கட்டமாக இந்த விஷயத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். 1000 சூழல்கள் நெருக்கடிகள் வந்த போதிலும் களத்தில் மக்களுக்காக நிற்கின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதை மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டிய கட்டாயத்தை எல்லா இடங்களையும் இன்னைக்கு போராட்டம், எல்லா நிலைகளிலையும் போராட்டம்.